ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சத்தான சுவையான கொள்ளுப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பேனை எடுத்து சூடு பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். இந்த கொள்ளு வந்து நல்லா சுத்தம் பண்ணி கல் எதுவும் இல்லாமல் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த சூடில் வறுபட்டணும். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, சும்மா அந்த கொள்ளு அப்படியே நம்ம வறுத்தா போதும். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூடவே வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்க்குறேன். துவரம்பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுரும், அதனால கொள்ளு சேர்த்து கொஞ்சம் அது கொஞ்சம் வறுபட்ட உடனே துவரம்பருப்பு சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். பிளெயினாக கொள்ளு மட்டுமே சேர்த்து பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பும் சேர்த்தோம்னா இந்த பொடியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொள்ளு பருப்பு ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வறுபட்ட உடனே இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு சேர்க்குறேன். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய். இந்த மிளகு காஞ்ச மிளகாலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு காஞ்ச மிளகாவோட சேர்த்து அந்த பருப்பும் நல்லா வறுபட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரணும். கொள்ளுமே நல்லா வறுபடணும், நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கணும். கருகிராம மட்டும் பார்த்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 பல் பூண்டை நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பருப்போட கலர் எல்லாமே கரெக்டாக மாறிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ண உடனேயே இதில் இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம். சீரகம் வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம்னா சீரகம் ரொம்ப கருகி போயிடும், அதனால் கடைசியில் சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இது 1 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அந்த சூட்லேயே வந்து உப்பு, சீரகம், பெருங்காயம் எல்லாமே வந்து வறுபட்டுரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டலாம். நல்லா ஆறின உடனே இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு லேஸ் குறக்குறப்பாக அரைக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்மூத் பவுடராக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி லேஸ் குறக்குறப்பாக அரைச்சிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு பாட்டிலில் மாற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சூடான சாதத்தில் போட்டு நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். ஒரு அடிகனமான பேனை சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் மட்டும், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்ல மிதமான தீலே வச்சு இதோட கலர் லேசாக மாற ஆரம்பிக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும். இது கூடவே உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 7 போல் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இந்த காஞ்ச மிளகாவோட அந்த பருப்பும் சேர்த்து நல்ல ஒரு பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, அப்போ தான் 1 போல் வறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல சூப்பராக வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம அடுத்து தேங்காயும் வதக்க போகிறோம், அதனால் அதுக்கும் சேர்த்து நான் இப்போவே உப்பு சேர்த்துறேன். சேர்த்து இதை லேசாக பரட்டி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேன்லேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், நான் ஃப்ரெஷ்ஷான துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். அந்த தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போய் அதோட கலரும் நல்லா மாறி வரும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்தோம்னா தான் அந்த பொடி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கைவிடாமல் மிதமான தீலையே வச்சு மெதுவாக அப்படியே வறுத்துட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு, ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காயும் நம்ம வறுத்து வச்ச பருப்போடையே சேர்த்து இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம். இந்த பொடி அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம வறுத்து வச்சுக்கிறதோட காஞ்சி மிளகாவை மட்டும் தனியாக எடுத்து போட்டு லேசாக குறக்குறோன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா காஞ்ச மிளகாய் சீக்கிரம் அரைப்பட்டுரும். சம்டைம்ஸ் மிக்சியில் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போடும்போது காஞ்ச மிளகாய் அரைப்படாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பொடி நல்லா அரைச்சாச்சு. இது இந்த மாதிரி லேஸ் குறக்குறன்னு தான் வரும், ஏன்னா தேங்காயெல்லாம் சேர்த்துக்கோம் இல்லையா. அதனால் இப்போ அது நல்லா ஆறின உடனே இது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடப்போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரத்துலேருந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் தேவைப்படும் போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே சுவையான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேனில் 1/2 கப் எள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை எள் எடுத்திருக்கேன், நீங்கள் கருப்பு எள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து கைவிடாமல் நல்லா வறுத்துக்கணும்.
எள்ளு வந்து நல்லா படபடன்னு பொரிஞ்சு நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து எள்ளை வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. கலரும் வந்து லேசாக மாறிட்டே வரும், ரொம்ப கருகிராமல் இருக்கணும். அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா அப்பப்போ கிளறி கிளறி விட்டு ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ எள்ளு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுலாம். அதே பேன்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10-12 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் மட்டும் நல்லா அந்த எண்ணெயில் கருகாமல் வறுத்து எடுத்து வச்சிடலாம். காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவை எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள எண்ணெயிலேயே 1/2 கப் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த பருப்பு வந்து லேஸ் கோல்டன் ப்ரௌனாக மாறணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வருங்க. அப்போ தான் ஒன்று போல் எல்லா பக்கமும் வறுப்படும். இப்போ பருப்பு நல்லா வறுபட்டு அதோடய கலரும் நல்லா மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இதெல்லாம் சேர்த்து இதில் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஆற விட்டலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை பல்ஸ் மோடில் விட்டு விட்டு மெதுவாக நம்ம ஒரு 4-5 தடவை போட்டு எடுக்கணும். நீங்கள் நார்மலாக மிக்ஸி போடுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா இதில் எள்ளுலேருந்து எண்ணெயெல்லாம் கசிஞ்சு ஒரு மாதிரி பொடியாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் பல்ஸ் மோடில் போடுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை இந்த பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகாய், உளுந்து, உப்பு, பெருங்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் இதில் மாற்றிட்டு நான் வந்து இதை லேஸ் கொரகொரப்பாக தான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும், பிடிக்கும். அதனால் நான் அப்படி அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் நம்ம எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதோடைய சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா கலந்துக்கணும். நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு வந்து இந்த உளுந்தோடு நல்லா ஒன்றா கலக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வச்சுட்டு அது நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்பவும் சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக இந்த பொடி வச்சு நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை இந்த கடாயில் சேர்த்துட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பருப்போட கலர் வந்து கொஞ்சம் லேசாக மாற ஆரம்பிக்கும் போது இதில் வந்து ஒரு 3 போல் காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. அடுப்பை வந்து மிதமான தீலியே வச்சு இந்த மிளகு, காஞ்ச மிளகாய், பருப்பு எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா வறுபடும். பருப்பு வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்ததை விடவே இப்போ துவரம் பருப்போட கலர் வந்து நல்ல கோல்டன் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 பூண்டை வந்து நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுடலாம். இந்த பூண்டையும் லேசாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த சூடு இருக்கும்போதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த பேனோட சூட்லேயே வந்து பெருங்காயம், உப்பு எல்லாமே வறுபட்டுரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டலாம். நல்லா ஆறின உடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு
இது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து லேசாக குறை குறைன்னு அரைக்க போகிறேன், ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல். இப்போ அரைச்சாச்சு. இது கொஞ்சம் ஆறின உடனே ஒரு நல்ல ஒரு காஞ்ச ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா 1 month வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா டைம் யூஸ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்க்கு வந்து அப்பளம் இருந்தால் கூட போதும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான பருப்பு பொடி ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.